Hi friends, welcome. This is Sakti. In this video, we will talk about isomorphism. Okay, so isomorphism is the first definition. Then, isomorphism. Okay, isomorphism between, between algebraic structure. Okay, so algebraic. Structures of the same type is commonly defined. Okay, so commonly defined as a bijective. Okay, so bijective ஹோமோமார்பிசம். ஓகேங்களா? ஸோ ஹோமோமார்பிசம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ உங்கள் ஹோமோமார்பிசம் புரியல அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ அண்ட் ஐசோமார்பிசம் இஸ் எ பிட்வீன் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி சேம் டைப் ஆஃப் காமன்லி டிஃபைன்ட் ஆஸ் தி பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம். ஓகேங்களா? ஸோ பைஜெக்டிவ் 1:1, 1:1 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது ரெண்டும் நம்மளுடைய ஈக்குவலாச்சுன்னா ஐசோமார்பிசம். ஓகேங்களா? ஐசோமார்பிசம் ஹோமோமார்பிசம்னுடைய சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் டிஃபைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோமார்பிசம் இஸ் அ டிஃபைன்ட் ஹேஸ் தி மார்பிசம் விச் ஹேஸ் தி இன்வர்ஸ் தட் இஸ் ஆல்சோ மார்பிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு ரைட் பண்ணிங்கன்னா, எஃப் ஆஃப் ஏ டு பி ஈஸிய ஹோமோமார்பிசம் it has an inverse if then there exists a homomorphism. Okay, so எப்படி இருக்கு? A to B is a homomorphism, it is also an inverse of the exit a homomorphism. அப்போ A to B வந்து homomorphism இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஹோமோமார்பிசம் இன்வர்ஸும் எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம் ஜி பி டு ஏ. ஸோ இதுதான் நம்முடைய இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏ டு பி ரைட் பண்ணோம், பி டு ஏன்னு ரைட் பண்ணால் அது இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்வர்ஸ். ஸோ இதுதான் நம்முடைய கீ பாயிண்ட். அப்போ நம்ம க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம், ஏ டு பி இஸ் ஏ ஹோமோமார்பிசம் இட்ஸ் இன்வர்ஸ் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன சொல்லுவோம், இன்வர்ஸ் வந்து பி டு ஏ. ஓகேங்களா? ஏ டு பிக்கு இன்வர்ஸ் G to B to A. Okay, so அப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, such that F of G equal identity of DB and என்ன சொல்லலாம், G of A வந்து F வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆஃப் டி ஆஃப் ஏவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோமார்பிசம் உடைய டெஃபினேஷன்ஸ். ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன சொல்லணும், இந்த இடத்துல காமன் டிஃபைன் இன் பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசமாக இருந்தால் அது ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஹோமோமார்பிசம் இன்வர்ஸ் வந்து எக்ஸிட் ஆனால் அது ஹோமோமார்பிசமாக இருக்கும். ஓகே, ஸோ இது க்வெஸ்சன் கூட கேட்கலாம், ஹோமோமார்பிசம் இட் ஹேஸ் ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸிட் இஸ் ஏ என்ன அப்படின்னு கேட்கலாம், அதுவும் ஹோமோமார்பிசம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனில் கொடுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஏ உடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னா ஜி ஆஃப் ஏ. அதே வந்து இங்கேயும் கேட்கலாம், எஃப் ஆஃப் டாட் ஜி ஈக்குவல் ஐடிபி. அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் வந்து ஐடிஏவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? இதோடைய க்வெஸ்சன்ஸ் டைப்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம இதில் பார்க்காத ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? தெரியாத ஒரு சில விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லெட் என் பி என் நார்மல்
சப்குரூப் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம நார்மல் சப்குரூப் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. தென் தி குரூப் ஜி டிவைடட் பை என் ஓகேங்களா இஸ் கால்ட் தி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி டிவைட் பை ஏ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம இது கொஸ்டின் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஐசோமார்பிசம் மூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் குரூப்பாக இருக்குமா, பி வந்து நார்மல் குரூப்பாக இருக்குமா, நெக்ஸ்ட் சி நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா, டி நன் ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தேன் கொஸ்டின்ஸ். இதில் வந்து என்ன இருக்கா ஜி டிவைட் பை ஏனா அப்படியே கோஷியன் குரூப்னு பார்த்தோம். ஸோ இந்த கோஷியன் குரூப்புடைய டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அந்த டெஃபினேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த கோஷியன் குரூப்புடைய டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்க, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இது சொல்கிறேன். கோஷியன் குரூப்புக்கு டெஃபினேஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ என் இஸ் ஏ நார்மல் குரூப், த குரூப் ஜி டிவைட் பை என் இஸ் கால்ட் ஏ கோஷியன் குரூப் ஓகே. ஸோ அந்த டெஃபினேஷன் மறந்துட்டேன். ஸோ அந்த டெஃபினேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகே. கோஷியன் குரூப் அப்படின்னா ஜி டிவைட் பை என்ன இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஐசோமார்பிசம் பார்த்துருந்தோம். ஐசோமார்பிசமுடைய சம்ஸ் இப்போ பார்க்கலாம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஐசோமார்பிசத்தில் ஃபர்ஸ்ட் சம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் ஜி டு ஜி இன்வர்ஸ் ஈஸ் அண்ட் ஐசோமார்பிசம் ஓகேங்களா. ஐசோமார்பிசம் if g is abelian okay. So in the concept la inge purinjikrom abelian la enga varudhu appdine, then g dash is eppadi irukum okayla. So idu vandu a onto va irukuma okayla illa b abelian a irukuma okay. Next c bijective a irukuma okay, and then d ஐசோமார்பிசமாக இருக்குமா ஓகே. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டல்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டூ இருக்குமா எபிலியன் இருக்குமா ஓகே. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஜி ஜி டேஸ் இஸ் அண்ட் ஐசோமார்பிசம் ஓகேங்களா. அப்போ ஜி இஸ் ஏ எபிலியன். ஸோ நம்ம எபிலியனுக்கு டெஃபினேஷன் பார்க்கல ஓகே. அப்போ எபிலியனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இன்வர்ஸும் ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த எபிலியன் குரூப்னு என்ன அப்படின்னு சொல்லியும் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சப்போஸ் இந்த இருக்க மீனிங்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக புரியும் ஓகே. நெக்ஸ்ட் லெட் எஃப் இஸ் ஜி டு ஜி இன்வர்ஸ் பி அண்ட் ஐசோமார்பிசம் ஐசோமார்பிசம் ஓகேங்களா. Let A belongs to G, then the order of is a equal, A is equal to the order of, okayங்களா. So, என்ன கொடுத்திருக்காங்க G, G dash B and isomorphism கொடுத்திருக்காங்க. A belongs to G, then the order of A, order of A is equal to the order of. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிற எலமெண்ட் எங்கேருந்து எடுத்துருக்கோம்னு பாருங்கள். ஏங்கிற எலமெண்ட் ஜீலிருந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ பைஜெக்யூ ஆன் டு ஒன் எஃப் டு ஒன் ஃபங்க்ஷனில் தெரியும் எஃப் ஆஃப் ஏ ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஏ அப்போ எஃப் ஆஃப் ஏக்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா, இல்லை எஃப் ஆஃப் ஜிக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்கலாம், இல்லை ஜி இன்வர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா ஓகே, ஆர் ஜிக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஏ பிலாங்ஸ் டு ஜி, அப்போ ஏல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஸோ ஃபர்ஸ்ட் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஏ ஈக்குவல், ஸோ இதோடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ இப்படிதான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் எவர் ஏ பிலாங்ஸ் டு ஜி, அப்போ நம்மளுக்கு ஏ வந்து எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதிலிருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தா, இதிலிருந்து ஏன்னு எடுத்தா, இது வந்து ஏ டேஸ் கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே. ஸோ இதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க, கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எடுத்தால் மட்டுமே நம்மளுக்கு
படிக்கிறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், an isomorphism, so isomorphism of a group, isomorphism of a group G to itself is called, G is itself is called an first term isomorphism. ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியும். ஆட்டோமார்பிசம். ஓகே, நெக்ஸ்ட் சி, போத் ரெண்டுமே இருக்கு, போத் ஏ அண்ட் பி, அண்ட் தென் டி ஆப்ஷன் நன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாருங்க, இதில் வந்து என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஐசோமார்பிசம் ஆஃப் குரூப் ஜி டு இட்செல்ஃப் இஸ் ஏ இட்செல்ஃப் இஸ் கால்ட் ஆன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமார்பிசம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமார்பிசமாக இருக்கும். ஸோ இட்செல்ஃப் அதாவது தானைத்தானே அப்படின்னு சொல்லினா அது வந்து தானாக இயங்கக்கூடியது, தானாக இயங்கக்கூடியது இட்செல்ஃப். ஓகேங்களா? ஸோ எல்லா ரெண்டு இடத்துல இட்செல்ஃப் வரும், அந்த இட்செல்ஃப் கன்ஃபியூஷன் அடையுங்க. குரூப் வந்து இட்செல்ஃபாக இருக்கும்போது அது தானா இயங்குது, தானா இயங்குறது என்ன ஆட்டோ. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமார்பிசம் அப்ப என்ன வரும், ஆட்டோமார்பிசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ இது டெஃபினேஷன் இருந்து கொடுக்கல, டைரக்டா சம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்ஸ் மாதிரி கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. Let Z plus, okay, Z plus quadrant 2Z plus consider EF is Z to 2Z given by F of X equal 2X. Okay, then F is A, okay. ஸோ இசட் பிளஸ் ஒன்னும் டூ ஆஃப் இசட் பிளஸும் கான்வெர்ட், அதாவது மேபி ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஸோ கன்சிடர் எஃப் ஆஃப் இசட் இசட் டூ டூ இசட் கிவன் பை தி எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னா டூ எக்ஸாக இருக்கு. தென் எஃப் இஸ்ஏ ஏவா இருந்தால் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏவா இருந்தால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்குமா, பி ஆன் டூவாக இருக்குமா, இல்லை சி போத் ரெண்டுமே இருக்குமா, ஏ அண்ட் பியா இருக்குமா, டி ஆப்ஷன் ஐசோமார்பிசமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி இங்கே இருக்கிறது அப்படியே வந்தான். ஓகேவா? ஸோ டூ மல்டிபிள் அவருக்கு டூ இசட் இருக்குது, இந்த இடத்துல டூ எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல டூ இசட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இசட், இந்த இடத்துல இசட், ஸோ இந்த இடத்துல என்னங்கன்னா எக்ஸ். ஸோ எல்லாமே அப்படியே இருக்கிறதா இது என்னன்னு சொல்லலாம்னா ஐசோமார்பிசம். இது ரெண்டு கண்டிஷனும் பைஜெக்டிவ். ஓகேங்களா? பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசமாக இருக்குது. ஸோ பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசமாக இருக்கிறனால இது என்னோட ஆப்ஷன்னா ஐசோமார்பிசம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ஹின்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஹோமோமார்பிசம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம ஹோமோமார்பிசம் ரைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஐசோமார்பிசம், பைஜெக்டிவ், பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம். சரியா? அதனால் இது என்னன்னு சொல்லலாம், ஐசோமார்பிசம்னு சொல்லணும், ஹோமோமார்பிசம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐசோமார்பிஸில் இவ்வளோதான் இருக்குது. ஸோ இது இது மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவ் சன்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு மெட்டீரியலில் நான் ரைட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கால்ஸ் பார்த்தீங்கன்னாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி கிளாஸ் போனால் ஒரு 22,000, 18,000, 12,000 மெட்டீரியல் வந்து 12,000, 10,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒர்க் போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூலில் மேக்ஸிமம் வந்து ஜாப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரேக் அவரில் ஸோ வீட்டுக்கு போய் ட்ராவல் பண்ணுற டைம், ஓகேங்களா, வீட்டை வந்து பார்க்குற டைம், அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிக்கலாம், இல்லை யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயுமே தெரிவிங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.